ஹலோ டே ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வீடியோ பிடிச்சா கிளங்க மறுக்கால அமைச்சராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் வந்து கொரோனா பரவல் வந்து நாளுக்கு நாள் அதிகரிக்குது பல்வேறு மாவட்டங்களில் சில பள்ளிகளை வந்து சில மாணவ மாணவிகளுக்கு வந்திருக்கு சில பள்ளிக்கூடங்களில் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எழுபது மாணவிகளுக்கு வந்திருக்கு அவங்களுடைய பேரண்ட்டுக்கும் வந்திருக்கு அவங்க டீச்சர்ஸுக்கும் வந்திருக்கு அது மட்டும் இல்லாது கல்லூரிகள் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்குமே வந்துடையது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்டைய பாசிட்டிவ் வந்திருக்கு இதனால் வந்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க தயவு செய்து ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் இருக்கும் ஓகேங்களா தமிழக சுகாதாரத்துறை வந்து பல்வேறு எச்சரிக்கைகள் வந்து விடுத்திருக்கு நேற்று கூட வந்து கோவிட்கான முன்னெச்சரிக்கை எடுப்பதற்காக ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு கண்டிப்பாக எல்லா ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்லையும் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டை பண்ணணும் மாஸ்க் போடணும் சானிடைசிங் பண்ணணும் போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை விடுத்திருக்கு ஓகேங்களா இதனால் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏப்ரல் ஒன்றுலேருந்து விடுமுறை விடப்படுமா அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்குறாங்க அதற்கு வந்து மறுப்பை வந்து நம்முடைய பள்ளி கல்வித்துறை இயக்குனர் வந்து நேற்று வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இப்போ கோவிட் நிறையா பரவி கொண்டு இருக்கிறதுனால அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வந்து முதன்மை கல்வி செயலாளர் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க எந்த ஸ்டூன்ஸுக்கு வந்து கோவிட்டுடைய அறிகுறி காய்ச்சல் இருக்கோ சளி இருமல் தொந்தரவு இருக்கோ அந்த ஸ்டூன்ஸை வந்து பள்ளிக்கு வர அனுமதிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாது ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அங்கே பணிபுரியக்கூடிய ஆசிலுக்கும் கொரோனா இருந்தால் அந்த ஆசியில் வந்து தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவங்களுக்கும் ஸ்கூலுக்கு வர தேவையில்லை அப்படின்னு ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்காங்க இப்போ கோவிட் வந்து ரொம்ப சிவியராக பரவிக்கிட்டு வருது அதனால் பள்ளிகள் கல்விக்கு செல்லக்கூடிய டீச்சர்ஸ் ஆகலாம் ஸ்டூடண்ட்ஸ் ஆகலாம் எல்லாம் சேஃபாக போங்க இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வந்து லீவ் எடுத்துக்கங்க அதற்கான அறி அறியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று கண்டிப்பாக சிகிச்சை எடுங்க ஓகேங்களா அதற்கான வீடியோவும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம ரொம்ப சேஃப்பாருங்க அல் த பஸ் தேங்க் யூனா அறிகுறி உள்ள மாணவர்கள் பள்ளிக்கு வர அனுமதிக்க வேண்டாம் என்று முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவிட்டுள்ளார் பள்ளிகளில் அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் வகுப்பறைகளை தினமும் கிருமி கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டுள்ளார் ஆசிரியர்களுக்கு கொரோனா அறிகுறி இருந்தால் அவர்கள் தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்